ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்ற செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் வாரியமானது, அதாவது இந்த பிசிசிஐ ஆனது கிரிக்கெட் வீரர்களை வந்து 4 கிரேடு அடிப்படையில் வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது ஏ பிளஸ், ஏ, பி, சி இப்படின்னு 4 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஒரு கிரேடுக்கும் விதவிதமான சம்பளத்தை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் ஏ கிரேடில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 7 கோடி ரூபாய் வந்து சம்பளம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் பும்ரா, இவங்க 3 பேர் மட்டும் தான் ஏ பிளஸ் கிரேடில் வந்து இருக்காங்க. இதே போல் இதில் ஏ பிளஸில் இருந்த தவான் மற்றும் புவனேஸ்வர் குமார், இவங்க 2 பேர் வந்து ஏ கிரேடுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. ஏ கிரேடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஆண்டிற்கு 5 கோடி ரூபாய் வந்து சம்பளமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏ கிரேடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகர் தவான், புவனேஸ்வர் குமார், மகேந்திர சிங் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, அஜிங்கே ரஹானே, முகமது ஷமி, இஷாந்த் சர்மா, குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட், இவங்கெல்லாம் வந்து ஏ கிரேடில் வந்து இருக்காங்க. குல்தீப் யாதவ் வந்து பி கிரேட்லேருந்து ஏ கிரேடுக்கு வந்து முன்னேறி இருக்காரு. இவங்களுக்கு வந்து வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் சம்பளமாகும். அதே போல் பி கிரேடில் வந்து கேஎல் ராகுல், உமேஷ் யாதவ், யுவேந்தர் சஹல், ஹார்திக் பாண்டியா இவங்கெல்லாம் வந்து பி கிரேடில் வந்து இருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து வருடத்திற்கு 3 கோடி ரூபாய் வந்து சம்பளமாகும். இதில் பி கிரேடில் இருந்த தினேஷ் கார்த்திக் வந்து சி கிரேடுக்கு வந்து இறக்கம் செய்யப்பட்டிருக்காரு. சி கிரேடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ், அம்பத்தி ராயுடு, மணிஷ் பாண்டே, ஹன்மன் விகாரி, கலீல் அகமது மற்றும் ரித்திமான் சகா இவங்கெல்லாம் வந்து சி கிரேடில் இருக்காங்க. இவங்களுக்கு வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் வந்து சம்பளமாகும். இதில் சி கிரேடில் இருந்த சுரேஷ் ரெய்னா மற்றும் முரளி விஜய் இவங்க வந்து இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டு இருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இனிமே இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாட முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தான் பிசிசி வந்து சூசகமாக இந்த பட்டியலிருந்து அவங்க நீக்கியிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா வந்து இடையில பேட்டி கொடுத்திருந்தாரு. கண்டிப்பாக நான் என்னோட கடின உடைப்பின் மூலமாக வந்து நான் திருப்பி இந்திய அணியில் வந்து இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை கண்டுகொள்ளாத பிசிசிஐ வந்து அவங்கள வந்து சி கிரேட்லேருந்து தூக்கியிருக்காங்க. இது வந்து சுரேஷ் ரெய்னாவோட கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி வந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களும் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.